வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிஸ்னஸ். இன்றைக்கி ஒரு குட் நியூஸுங்க. சிந்தால் ஸ்டீல்னஸை ஏன் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் இருக்குது. இப்போ பை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ண முடியும். பேசிக்காகவே இந்த ஜிந்தால் ஸ்டீல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தான். ஸோ நம்பி பை பண்ணலாம். சரி, என்ன நியூஸு, எதனால் இந்த ஸ்டாக்கு 5 மடங்கு உயரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிந்தால் ஸ்டீல்ஸ் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் தான், 195 ரூபாயில் எல்லாருமே பை பண்ண ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் அண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு எப்போவுமே புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக 2% ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் 1 மந்தாக 7% மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. 3 மந்தாக 19%, 1 இயராக 178% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக பாருங்கள் 391%, 3 இயராக 443% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சிந்தால் ஸ்டீல்னஸ் பார்த்திங்கன்னா 195 ரூபாங்கிறது ஒரு லோயஸ்ட் ப்ரைஸு. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்துடலாம். சிந்தால் ஸ்டீல்னஸ் நம்ம எங்கே பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎம் ஏர்னிங் பர்ஷர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காங்க. ஆர்ஓஇ பாருங்கள் நல்ல ஒரு எஃபிஷியன்ஸியாக இருக்கனால உங்கள் ஏர்னிங் பர்ஷர் நல்ல ஒரு க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் ஆனுவல் ஏர்னிங் பர்ஷர் முன்னாடியே சொன்னால் ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக அவங்களோட கோட்டான் கோட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் ஈராடு இயரும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணுறாங்க. தொட்டு கன்னியூவாக பாருங்கள் 4 இயர் 4 குவார்ட்டர்னு அவங்களோட ரெவன்யூவாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2 இயர் இந்த கஸ்டாக்கோட நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. புக் வேல்யூ 2 இயர் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக அவங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிந்தால் ஸ்டீல்னஸோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5,626 கோடி நெட் சேல் பண்ணாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5,670 கோடியாக அவங்க நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 385 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 410 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை வால்யூம் தான், 15,81,655 நல்ல ஒரு ஹை வால்யூம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன இந்த ஸ்டாக்கோட ஒரு குட் நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிந்தால் ஸ்டீல்னஸும் ஜிந்தால் ஹவுசாரி இந்த ஸ்டாக் ரெண்டும் இணைய போதுங்க. இதுக்காண்டி அவங்க 2 மந்த்ஸ் பிஃபோரோ NCLT அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. அவங்களும் அதை ஓகே பண்ணி ஷேர் ஹோல்டர் பேட்டன்ட்ட ஷேர் ஹோல்டர்கிட்ட பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப் இப்போ எடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ் தான். இந்த ஸ்டிண்டால் ஸ்டீன்லெஸ் ஹவுசாரியும் ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க அந்த ஸ்டாக்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஜிந்தால் ஹைசர் பாருங்கள், 366 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 4% கிட்ட ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த மார்க்கெட் வீழ்ச்சியில் மட்டும் 11% நெகட்டிவாக போயிருக்காங்க. இவங்களும் ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் தான். ஸோ அதனால தான் உங்கள் ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அது இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷேர் ஹோல்டரே வச்சுருக்கவங்க மட்டும்தான் இப்போ டிசைட் பண்ணோம். அந்தளவுக்கு வந்துருச்சு. 1 இயராக பார்த்திங்கன்னா 200% ப்ராஃபிட்டும், 2 இயராக 437% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் இன்வெஸ்டருக்கும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிந்தால் ஹைசரை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் 14 ரீசனிங் பார்த்துலாம். டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காங்க. ஆர்ஓஐ பாருங்கள் எல்லா எஃபிஷியன்ஸியாக நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ பாருங்கள், பி ரேஷியோ வந்து லோவாகும். இந்த ஆர்ஓசிஇ அதிகமானுச்சுன்னா 2 இயர் நல்ல ஒரு ஹையாக அதிகரிச்சுட்டே வர்றாங்க. ஸோ பி ரேஷியோ கம்மியாகனா நம்ம நல்ல ஒரு பையபிள் தான். நெக்ஸ்ட் ஆர்ஓஇ பாருங்கள், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்ஓஏ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ எல்லாமே நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. ஈரானியரும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. கடன் ரொம்ப குறைவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்க. மெயினாக 4 குவார்ட்டர்னு அவங்க ப்ராஃபிட்டையும் ரெவன்யூவும் அதிகப்படுத்திட்டே வராங்க. இந்த ஸ்டாக் 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. புக் வேல்யூ 2 இயராக அதிகப்படுத்திட்டே வராங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்பி இந்த ஸ்டாக் ரெண்டையும் இப்போ பை பண்ணலாம். பட் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் இப்போ மெர்ஜர் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். ஜிந்தால் ஹைசர் ஸ்டெயில்னஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்துடலாம். அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 86.45 பில்லியன் நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா 471,932. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம். பி ரேஷியோ பாருங்கள் 5.02. ஸோ நல்ல ஒரு பையிங் பி ரேஷியோங்க 5 தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 7.12. ஏர்னிங் பர்ஷேர் 72.87 நல்ல ஒரு ஹை ஏர்னிங் பர்ஷேர் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 137.96 பில்லியன் பீட்டாவளி 1.75. இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 16 தேதி 2022 நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக மெர்ஜின் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் நம்ம பை பண்ணோம்னா இன்னும் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை
கண்டிப்பாக நம்மளால் புக் பண்ண முடியும். ஜிந்தால் ஸ்டீல்னஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப் 98.20 பில்லியன், வால்யூம் பார்த்தீங்கன்னா 15,61,646. ஸோ நல்ல ஒரு ஹை வால் தான். பி ரேஷியோ பாருங்கள், 6.86. ஸோ நல்ல ஒரு பி ரேஷியோ. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்தீங்கன்னா 8.16. ஸோ பி ரேஷியோ பொறுத்தவரைக்கும் கவலை இல்லைங்க, நம்பி பயப்படலாம். மணிக்கு ஒரு செக்யூரான ஒரு ஸ்டாக் தான். ஏர்னிங் பர் ஷேர் 28.43, ரெவன்யூ 186.43 பில்லியன், பிடபிள்யூ 1.35. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டா May 12 ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டும் மெர்ஜின் ஆகுது, கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணிங்க அப்படின்னா அந்த 2022 முடிவதுக்குள்ள நமக்கு 5 மடங்கு நமக்கு அதிகமாக ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்கும். ஒரு ஷார்ட் டைமுக்கு சூஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக நம்ம 50% மேலே ஹை ப்ராஃபிட்டை நம்மளால் புக் பண்ண முடியும்.